ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். பாலா, அமீர், சசிகுமார் இவர்கள் எல்லாம் ஒன்னா வந்து மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தவங்க. குறிப்பாக வந்து பாலாகிட்ட அதிக திட்டு வாங்கினவர் சசிகுமார். அது ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு. ரொம்ப வந்து வசதியான ஒரு குடும்பம், தியேட்டர்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. குறிப்பாக அந்த அயோத்தி படம் உண்மையிலே அவருடைய சினிமா வாழ்வில் பெரிய ரீஎன்ட்ரியை கொடுத்த படம். அதில் பெரிய வருத்தம் என்னன்னா, அந்த படத்துக்கு விளம்பரமே இல்லை. வந்து அந்த படம் வந்து பத்திரிகையாளர் காட்சி போட்டு காமிச்சாங்க. முடிச்சு வந்தவொடனே எல்லாரும் வந்து சசிகுமாரை தான் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் சுப்பிரமணியபுரம். அந்த படத்தை வந்து சமுத்திரகணி தான் நடிக்கணும்னு அந்த கேரக்டர் முடிவு பண்ணப்போ சமுத்திரகணி முடியவே முடியாதுன்றான். அது வந்து சசிகுமாருக்கு ஒரு திருப்புமுனைனா, சமுத்திரகணிக்கு பெரும் திருப்புமுனை வந்து சுப்பிரமணியபுரம். நார்த்தில் பாலிவுட்டில் ஒருத்தர் படம் பார்க்குறாரு, அந்த படத்தை யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. நேராக ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வராரு, சென்னைக்கு வராரு. அந்த சசிகுமாரை பார்க்குறாரு. சசிகுமார் மிரண்டு போகிறாரு. அந்த கெக்கன்னு சிரிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது வந்து வந்தது. அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தாரத்தப்பட்டன்ற ஒரு படம் தான் வந்து அவரை தர தர தரன்னு கீழே எடுத்து விட்டது. பாலாகிட்ட போய் எதையும் கேட்டுறக்கூடாது. கேட்ட 21வது நாள் இவரால் பொறுக்க முடியாமல், சார் இன்னையோடு இந்த முடிச்சுக்கலாமா இந்த காட்சி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி நிமிந்து பார்த்தவர் எக்ஸ்ட்ரா ஒரு 8 நாள் எடுத்திருக்காரு. இவருடைய சொந்த மைத்துனர் தற்கொலை பண்ணிக்கின்னு பெரிய அளவில் இதுவாகி மனம் வந்து ஏண்டா இந்த சினிமாவுக்குள்ளே வந்தன்ற அளவுக்கு ஆகி சார் ரஜினிகாந்த் சொன்னது தான் வந்து பெரிய ஹைலைட்டான விஷயம். அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து நான் என் வாழ்நாளில் மீட் பண்ண நல்ல மனிதர்களில் வந்து ஒருத்தர் தான் சசிகுமார். ஒரு தாடி மீசை வச்ச ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி, ஆமாம், அவருடைய நல்ல மனசுக்கு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணா என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை நடி, பணம் சம்பாதிக்க வேண்டிய நேரம் இது. ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். சார், தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வரைக்கும் ஒரு பேட்டர்னில் படம் வந்திருக்கும் போது டோட்டலாக உடைச்சி ஹீரோனா இப்படி தான் அப்படிலாம் தாண்டி வேற ஒரு பரிணாமத்தில் கொண்டு போனார். அப்படியே கட் பண்ணி பார்க்கும்போது சசிகுமார் அவர்கள் அது வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது வரைக்கும் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னும் போது மதுரையை இப்படிலாம் காட்டலாம், இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குன்னு சொல்லி சுப்பிரமணியபுரம் ஒரு படம் கொடுத்தாரு. வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நடித்தார், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ தொடர்ந்து அவரை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையிலே வந்து மதுரைக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம எப்போ எடுத்து பார்த்தா சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்கலாம் ஏதோ வந்து பின்னாடி அருவாலோடய திருவிழாங்க பொழுதுன்ற அளவுக்கு வந்து வச்சுருந்தது. ஒருவதை அங்கே நான் படித்தும் வளர்ந்தேன். ரொம்ப தங்கமான ஊர் வேறு, அதை சொல்லி ஆகணும். அதன் பிறகு சுப்பிரமணியபுரத்தில் இப்படி ஒரு கலர், அந்த 80களில் ஒரு காஸ்டியூம்ஸ், 80களோடய பின்னணியில் பிரமாதமான ஒரு படத்தை வந்து சுப்பிரமணியபுரத்தில் இருந்தார். பாலா, அமீர், சசிகுமார் இவர்கள் எல்லாம் ஒன்றா வந்து மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தவங்க. இதில் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயந்தான் நான் வந்து அந்த யூடியூப் சேனல் தான் நம்மளை அடையாளப்படுத்துச்சு. என்னென்னா வந்து முதல்ல வந்து இயக்குனர் பாலாவை வந்து அந்த சேது படம் பண்ணிவிட்டு ரிலீஸுக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணது நான் தான். ஓகே. இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் வந்து ஃப்ரீலான்சராக எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா நண்பர், ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சொன்னார். பேசிகிட்டு இருக்கும்போது பாலா இது மாதிரி பாலான்னு ஒருத்தர் வந்து படம் எடுத்திருக்கான், வேற லெவலில் இருக்குது, ஒரு ட்ரெய்லரை பார்த்தேன், சேதுன்னு ஒரு படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னாப்புல. உண்மையாங்க நீங்கள் வந்து அவங்களாம் வந்து வெளியே கொண்டு வாங்க, அந்த படம் வெளியே வர முடியாமல் இருக்குது அப்படின்னு அட்ரஸை வாங்கிட்டு, அப்போ ஃபோன் நம்பர் வந்து ஒரு லேண்ட்லைனு, அது கூட எடுக்கல யாரும். பாரதிராஜா ஆஃபீஸ் அங்கேயும் பாருங்கள், அங்கேயும் பாரதிராஜா தான் வராரு மதுரைன்னு. பாரதிராஜா அலுவலகம் நேர் எதிர்க்க வந்து பார்சன் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 8வது மாடியோ 7வது மாடியோ ஏறி போனால் ஒரு நபர் அப்படியே வந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒல்லியாக. அவர் தான் டைரக்டர். முதல்ல எனக்கு நம்பலை, ஆனால் அவரும் பேசினார். அப்போ ரெண்டு பேர் பக்கத்தில் நின்று இருந்தாங்க. யாரும் நினச்சிட்டேன் அவர் அறிமுகப்படுத்தல, யாரும் நினச்சிட்டா அதுக்கப்புறம் பேட்டி எடுத்து அந்த பேட்டி சிறப்பாக வந்தது. அதன் பிறகு வந்து ஆனந்த விடலில் மற்ற பத்திரிகைகளை பேட்டி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிகையாளர் காட்சி போட்டு காமிச்சாங்க தேவி ஸ்ரீ தேவின்னு ஒரு பிரிவு தியேட்டரில். எல்லா பத்திரிகையாளர் மீடியாக்களும் கொண்டாடினாங்க. அப்புறமா வந்து அந்த படத்துக்கு அப்புறம் பாலாவோட ரேஞ்சு வேறு ரேஞ்ச் ஆகிடுச்சு. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் இந்த சம்பவத்தை நான் பேசியிருக்கும் போது ஒரு நாள் காலையில் ஃபோன் வந்து பார்த்தா நான் சசிகுமார் பேசுகிறேன்னே அப்படின்னாரு. ஐயோ சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் வந்துனே. பார்சன் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் தான் வந்தீங்களா பாலா சாரை பார்க்கறதுக்குன்னாரு. ஆமாண்ணே, எங்கள் ரெண்டு பேரும் துவாரக பாலகர் மாதிரி ரெண்டு பேரும் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அமீர் சாரை நானும் எங்களை ஞாபகம், எங்கள் உங்களை யாருன்னு நான் உண்மை தான் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தான் வந்து
மதுரையிலேருந்து நான் அப்போ தான் வந்து ஒரு வாரம் ஆகுது, அமீர் சார் அங்கேயே இருக்கிறாரு, அப்போ தான் வந்து இதுவாகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஆரம்பித்தார். அந்த நேரம் அந்த மாதிரி ஃபோன்லாம் இல்லை, இருந்திருந்தால் ஒரு படம் எடுத்து வச்சுருந்துருக்கலாம். சொன்னது ஆச்சரியமான விஷயம், எப்படி போய் சேர்க்குது பாருங்க. அது கரெக்டாக அந்த மாதிரி பாலாவிடம் உதவியாளராக சேது படத்திலிருந்து இருந்தவர். குறிப்பாக வந்து பாலா கிட்ட அதிகம் திட்டு வாங்கினவர் சசிகுமார். அது ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இது அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாராம். வந்து சொல்லிக்கிட்டு இருந்தவர் வந்து தனியாக வந்து படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த கதை வந்து சுப்பிரமணியபுரம். இன்னொரு விஷயம் வந்து சசிகுமார் வந்து அவருடைய ஃபேமிலியில் ரொம்ப வந்து வசதியான ஒரு குடும்பம், தியேட்டர்லாம் வச்சுருந்துருக்குறாங்க அவங்க. அப்போவே ஆமாம் தியேட்டர்லாம் வச்சுருந்தாங்க. மதுரையில் வந்து ஒரு வசதியான ஃபேமிலி, அதனால் அவர் படம் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் ஆகிடுச்சு. அதுதான் வந்து சுப்பிரமணியபுரம். அந்த படத்தை வந்து சமுத்திரகனி தான் நடிக்கணும்னு அந்த கேரக்டர் முடிவு பண்ணப்போ சமுத்திரகனி முடியவே முடியாதுன்றான். இல்லை உங்களை மனசில் வச்சு தான் நான் பண்ணது, இதை நடிங்க அப்படின்னு ஹீரோவாக பண்ணணும் ஆசை. ஆமாம், அதுக்கு சமுத்திரகனி சொல்கிறார், நான் டைரக்ட் பண்ணனா நீ நடிக்கணும் தம்பி என் படத்தில் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு. இப்படியாக அந்த சுப்பிரமணியபுரம் உருவாகுது. அதனுடைய ஆபீஸ் எங்கே இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச சாலி கிராமத்தில் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்போது தான் கொஞ்சம் மீடியா தான், வேலாயுதம் காலனி சாலி கிராமத்தில் மியூசிக் டைரக்டர் தீனா ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்டில். ஏன்னா சசிகுமார் பார்த்தார்னா கூட கரெக்டாக எதுவாக இருக்கும். அங்கே ஒரு மாடியில் தான் பார்த்தா அந்த ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க, 80கள் கட்டப்போட உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப கூட பேசலை அவர் சசிகுமார் வந்து, ஆனால் நீங்கள் படங்கள்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்த பிறகு இது ஒரு வித்தியாசமான பேக்ட்ராப்பில் கதை சொன்னால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுனே. ஒரு சின்ன லைன் கூட நான் சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து 80 காலகட்டங்களில் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்துருக்குறோம். ஒரு செல்ஃபோன் டவர் இல்லாத மாதிரி அந்த ஆர்ட் டைரக்ஷனில் வந்து பெரிய கஷ்டம். ஆமாம், அந்த பொருள்கள்லாம் கொண்டு வந்து அந்த காஸ்டியூம்லாம் அப்படி அப்போ கூட பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஜெய்லாம் போட்டு எடுத்திருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இடையில அது சம்மந்தமான ப்ரெஸ் ரிலீஸு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அப்போ அந்த படத்துக்கு பிஆர்ஓ வந்து திரு வி கே சுந்தர் அவர் தான் கொடுத்துட்டு இருந்தார். எல்லாம் அவங்களுடைய நண்பர் தான், அவரும் மதுரைக்காரர் தான் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நேரம் அந்த படம் வந்து பத்திரிகையாளர் காட்சி போட்டு காமிச்சாங்க குட்லக் பிரிவு தியேட்டரில். முடிச்சு வந்தவொடனே எல்லாரும் வந்து சசிகுமாரை தான் தேட ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம். இதில் இடைச்சொருவலாக ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்திற்கு ஜெய் கேரக்டரில் முதல்ல வந்து அவர் முடிவு பண்ணது வந்து சாந்தனு. சாந்தனு பாக்கியராஜ் பையன். பாக்கியராஜ் பையன் சாந்தனு தான். இப்போ வந்து பாக்கியராஜ் கிட்ட கதை சொல்லும்போது அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னு தெரியல, இல்லைப்பா இது ஒன்றும் சரியா இல்லையே கதை அப்படின்ட்டுக்கிறாரு. திரும்பவும் போயிட்டு மறுபடியும் சசிகுமாருக்கு சாந்தனு நடித்தா நல்லாயிருக்கும், அவருக்கு என்னன்னு தெரியல அந்த கேரக்டர் மேலே. திரும்ப வந்து நம்ம சொன்ன கதை சொன்ன விதம் சரியில்லையோ என்னவோ அப்படின்ட்டு திரும்ப ஒரு முறை வந்து இப்படி சொல்லலான்னு மறுபடியும் ஒரு தடவை பாக்கியராஜ் வந்து சரி கேட்டிருக்காரு. கேட்ட பிறகு அவருக்கு இந்த மதுரை பேக்ட்ராப்பு அது இது நண்பர்கள் துரோகம் என்னவோ அது. அப்போ வந்து பாக்கிய அவங்க வீட்டில் வந்து சாந்தனு வந்து சோனுன்னு கூப்பிடுவாங்க. சோனுக்கு இது சரியாக செட் ஆகுமா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்ட்டு விட்டுருக்கிறாரு. விட்டுட்டோன்னு வெளியே வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு அந்த ஒரு பிரிவு தியேட்டர்லேருந்து ஜெய் கிளம்பி போயிட்டு இருந்தாராம். அந்த நேரம் இவர் கரெக்டாக இருப்பாருன்ட்டு ஜெய்க்கு போய் மதுரை முகம் அப்படி. ஆமாம், ஜெய்க்கு போய் சொன்னோன்னு ஜெய் உடனே சார் நான் பண்ணுறேன் நான்ட்டு அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு. அதன் பிறகு பல பேட்டிகளில் கூட பாக்கியராஜ் சொல்லியிருந்தார், என்ன வந்து திரைக்கதை மண்ணா அது இதுன்னு இது பண்ணாலும் எனக்கும் வந்து ஒரு சின்ன அடி சறுக்கம், யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி சுப்பிரமணியபுரத்தை நான் தவற விட்டேன், இல்லைனா சோனுடைய வாழ்க்கை வேற மாதிரி கூட மாறி இருக்கலாம் சினிமாவில் அப்படின்னு அது அவரும் ஃபீல் பண்ணி சொன்னாப்ல சாந்தனும். சார் என்ன அமையுமோ அதுதான் சார் அமையும் அப்படின்ட்டு. இது எல்லாம் தாண்டி சுப்பிரமணியபுரம் ஒரு ட்ரெண்ட்செட்டர் மூவியாக வந்து தமிழ் சினிமாவில் அமைஞ்சு, இப்படி ஒரு ஒருதலை ராகம் இப்படி ஒரு சேது அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நின்ன படம் வந்து. குறிப்பாக நார்த்தில் பாலிவுட்டில் ஒருத்தர் படம் பார்க்குறாரு, இந்த படத்தை யார் என்னன்னு விசாரிக்கிறாரு, நேராக ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வராரு சென்னைக்கு வராரு. அந்த சசிகுமாரை பார்க்குறாரு, சசிகுமார் மிரண்டு போகிறாரு. அவர் வந்தது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்துருப்போம் டீமோடன்னு, அது மரியாதையே கிடையாது. இந்த படம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, என்னை தூங்கவே விடலை, அந்தளவுக்கு பிரமாதப்படுத்துருக்கீங்க, குறிப்பாக அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அப்படி சொன்னவர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி பாராட்டினவர் வந்து அனுராப் காஷ், இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டரில் அவரும் ஒருத்தர் வந்து. அது வந்து சசிகுமார் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவார், இப்போ இடையில கூட அவரும் இவரும் மீட் பண்ணி ஒரு ஸ்டில் கூட வந்திருந்தது. ஆனால் எனக்கு வந்து அப்படி ஒரு அங்கீகாரம், எனக்கு வந்து 10 நேஷனல் அவார்டு வாங்கினது சமம் ஆகிப்போச்சு அவர்லாம் வந்து சொல்கிறாருன்னு. அவர் வந்து தங்கிட்ட அஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சில படங்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸாக காட்டுவார். அதில் சுப்பிரமணியபுரத்தை பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்கான படமாக வந்து இதை போட்டுட்டு சப்டைட்டில் இல்லாமல் இதுலேருந்து என்ன புரியுதுன்னு வந்து ஸ்னாப்ஷாட் எழுதி சொல்லுவார், அப்படி எழுதி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சப்டைட்டில் போட்டுட்டு எழுதி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ பாருங்கள், ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு பயிற்சி இருக்காது. அந்தளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே அளவு தான் வந்து நான் கடவுள் படத்துக்கும் வந்து அனுரவ் காஷிப்பை வந்து தாக்கத்தை பாலாவுடைய படம். ஏன்னா காசிலேயே வளர்ந்து பிறந்து வளர்ந்த ஒருத்தன், எனக்கே இதெல்லாம் தெரியாது. ஆமாம், அந்த காசில் சில்லற போடுவாங்க இல்லைங்களா, அதை முங்கி எடுக்கிற பையன் அனுரவ் காஷிப் வாரணாசியில். அந்த ஊரில் வந்து என் பிறந்த ஊரில் நான் வளர்ந்த ஊரில்
இப்படி ஒரு கேமரா ஆங்கிளை வச்சு இப்படி வந்து பிரமாதப்படுத்தி ஒருத்தர் எடுத்துருக்காருன்ட்டு பகலா மேலே அவருக்கு ஒரு பயங்கர இது. அதான் சுப்பிரமணியபுரம் அந்த டீமுக்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு, குறிப்பாக வந்து சசிகுமாரும் சமுத்திரக்கனி ஒரு நடிகராக அதில் தான் இதுவாகிறாரு. இன்னைக்கு சென்னையில் இருக்கிறத விட ஹைதராபாத்தில் தான் இருக்கார் அவர். அவ்வளோ தெலுங்கு படங்கள் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து நடிக்கவே மாட்டேன்னு மறுத்துருக்காரு. இன்னைக்கு இப்படி ஒரு அதான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் இல்லையா, அது வந்து சசிகுமாருக்கு ஒரு திருப்பு முனைனா சமுத்திரக்கணிக்கு பெரும் திருப்பு முனை வந்து சுப்பிரமணியபுரம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.